வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை ஸ்பீடாக வந்து பார்க்க போகிறோம். விழுப்புரம் மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம், இந்த இரண்டு மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் அருந்தி 22 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதன் பிறகு தமிழக காவல்துறை இந்த கள்ளச்சாராயத்துக்கு எதிராக நாங்கள் வேட்டையை வந்து தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் ரெய்டெல்லாம் வந்து நடத்துனாங்க. கிட்டத்தட்ட 1558 கள்ளச்சாராய வியாபாரிகளை கைது வந்து பண்ணியிருக்காங்க. தோராயமாக 19,000 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் பண்ணியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துக்கிருக்கோம். இந்த சூழலில் நேற்று தேசிய மனித உரிமை ஆணையம் தமிழக தலைமை செயலாளர் இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு அவர்களுக்கு உத்தரவு வந்து பிறப்பித்தாங்க. இந்த கள்ளச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக 4 வாரத்துக்குள்ள விளக்கம் வந்து அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய மனித உரிமை ஆணையம் இதில் வந்து களமிறங்கியிருந்தாங்க. இந்த சூழலில் தமிழக ஆளுநர் ரவி அவர்களும் தமிழக தலைமை செயலாளர் இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள்ட்ட விளக்கம் கேட்டு இப்போ வந்து அறிக்கை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காரு. கூடிய விரைவாக தமிழக அரசாங்கம் இந்த கள்ளச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக என்னென்ன ஆக்ஷன் வந்து எடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க, யார் யார் கைது செய்யப்பட்டிருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸை கவர்னர் ரவி அவர்களுக்கு வழங்குவாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்குங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் தமிழக அரசாங்கம் தமிழக காவல்துறை ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. இப்போ அரசியல் ரீதியாக சில விஷயங்களை வந்து பேசலாம். என்ன பொலிட்டிக்கலா இந்த விவகாரம் நடந்த பிறகு எதிர்கட்சிகள் எல்லாமே தமிழக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணாங்க. திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்கு, கொலை கொள்ளை அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் ஆரம்பத்திலிருந்து கடுமையான விமர்சனங்களை முன்வச்சுக்கிருக்காங்க. இந்த விமர்சனங்களுக்கு மத்தியில தான் இந்த கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழப்பு அப்படிங்கிற செய்தி பரவ வந்து ஆரம்பிக்குது. ஸோ இதற்கு எதிர்கட்சிகள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் உன்னிப்பாக வந்து கவனிக்கணும். அதுக்கு முன்னாடி இது போன்ற சம்பவம் அதிமுக ஆட்சியில் வந்து நடந்துருந்துச்சு அப்படின்னா திமுக இதை வேற விதமாக வந்து கையாண்டிருப்பாங்க. திமுக தமிழகமே ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில் பல இடங்களில் போராட்டங்கள் வந்து நடத்தியிருப்பாங்க, கொந்தளிச்சிருப்பாங்க. திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களிருந்து ஆரம்பித்து திமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாமே உடனடியாக தமிழக முதலமைச்சர் வந்து பதவி விலகணும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் வந்து கொடுத்துருப்பாங்க. இது அதிமுக ஆட்சியாக இருந்துருந்துச்சுன்னா. அதிமுக ஆட்சியில் ஒரு பிரச்சனை வந்து நடக்கும்போது ஃபஸ்ட்டு யார் வந்து குரல் கொடுப்பா அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய சினிமா பிரபலங்கள், நடிகர்கள் சித்தார்த்து, சூர்யா, கார்த்தி இது போன்ற நடிகர்கள் ஃபஸ்ட்டு வந்து குரல் வந்து கொடுப்பாங்க. நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நடிகர்கள் குரல் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப பரபரப்பாக பேச வந்து ஆரம்பிப்பாங்க. இந்த சினிமா விளம்பரங்கள்லேருந்து ஆரம்பித்து டிவி விளம்பரங்களில் இதை வந்து வாங்குங்க, இந்த பொருளை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிகர்கள் சொல்கிறத மக்கள் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கக்கூடிய ஒரு மோசமான சூழலில் தான் நம்ம தமிழகம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு வேதனையான ஒரு விஷயம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நடிகர்கள் சொன்னோன்னே ஆகா ஓகோ அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்து ஆரம்பிப்பாங்க. மக்கள் பரவலாக பேச ஆரம்பிக்கக்கூடிய சூழலில் திமுக அதை வந்து கையில் வந்து எடுப்பாங்க. திமுக பல இடங்களில் போராட்டம் வந்து நடத்துறது, கருப்பு உடை அணிந்து போராட்டம் நடத்துறது, கருப்பு கொடி வந்து காட்டுறது, இது போன்ற போராட்டங்களை வந்து முன்னெடுப்பாங்க. தமிழகம் முழுவதும் பரவலாக இது போன்ற டாபிக்ஸ் வந்து பேசப்படும், தமிழகமே ஸ்தம்பிக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அதிமுக ஆட்சியில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சு அடுத்த ஒரு வார காலத்துக்கெல்லாம் அதை பற்றியே அந்த டிவி விவாதங்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த விவாதங்களை நடத்தி ஆட்சிக்கு எதிரான ஒரு சூழலை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்களும் உண்டாக்குனாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இந்த சாத்தான்குளம் விவகாரத்திலெல்லாம் அந்த நிகழ்வு முடிந்த பிறகு காவல்துறையினர் வந்து அந்த குற்றவாளிகளை வந்து கைது செய்த பிறகு கூட ஒரு வார காலம் வந்து டிபேட் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து மறக்க முடியாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சினிமா பிரபலங்களை ஃபஸ்ட்டு வந்து காணோம். அதை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா இந்த விவகாரத்தில் இந்த கள்ளச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சினிமா பிரபலங்கள் போராளிகள்லாம் எங்கே போனீங்க, ஆளே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் கேள்வி கேட்டார் பார்த்தீங்களா. அந்த கேள்வியுடைய அர்த்தம் வந்து இதுதான். அப்போ மட்டும் வாய்ஸெல்லாம் வந்து கொடுக்குறீங்க, இப்போ ஏன் வாய்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறது இபிஎஸ்டுடைய ஆதங்கமாக இருக்குது, அது நியாயமும் கூட. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள், தமிழக மீடியாக்கள் இந்த நிகழ்வை கடந்து போகிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறாங்களே தவிர அவங்க முழுவதுமாக டிபேட் வந்து நடத்துறது, அந்த டிபேட்டுக்கு போடக்கூடிய டைட்டிலு இது எல்லாத்துலேயும் ஸோ இதெல்லாம் வந்து பட்டு போகிற மாதிரி ரொம்ப வந்து சாதாரணமாக முடிகிற மாதிரியான வார்த்தைகளை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ மீடியாக்களுடைய அந்த ஒத்துழைப்பு அந்த
அந்தளவுக்கு இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சினிமா பிரபலங்கள் வந்து ரொம்ப ஒரு அமைதியான சூழலில் வந்து இருக்காங்க, எங்கே போனாங்க அப்படிங்கிறதே தெரியலை. இதன் காரணமாக இந்த கள்ளச்சாராய விவகாரம் இருக்குல்ல, அது மக்கள் மத்தியில் அந்தளவுக்கு போய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் அதிமுக பாஜக இவங்க ரெண்டு பேரும் பரவலாக போராட்டங்களை வந்து முன்னெடுத்திருக்கலாம், இன்னும் எந்த ஒரு போராட்டங்களையும் முன்னெடுக்கலை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனிக்க வந்து முடியுது. அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு விஷயங்களை வந்து அவர் மென்ஷன் வந்து பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, அந்த மரக்காணத்தில் வந்து அந்த கள்ளச்சாராய உயிரிழப்புக்கு மரூர் ராஜா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்து வருது. அவர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் கூட அமைச்சர் கூட வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது எதுக்காக, செஞ்சி மஸ்தான் அவர்கள் அமைச்சரவையிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை வந்து முன் வச்சிருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தமிழக காவல்துறை அந்த மரூர் ராஜா அவர்களை குண்டர் சட்டத்தில் வந்து கைது பண்ணுறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, செங்கல்பட்டில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து கிட்டத்தட்ட 8-9 பேர் வந்து இறந்து போனதுக்கு காரணமாக இருந்த அம்மாவாசை அப்படிங்கிற நபருக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதுக்கு 50,000 ரூபாய் தமிழக அரசாங்கம் ஒதுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த 50,000 ரூபாய் அம்மாவாசை அவர்களுக்கு ஒதுக்க வந்து படுது. இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அண்ணாமலை அவர்கள் அந்த பட்டியல் இது எல்லாத்தையும் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ரிலீஸ் பண்ணி இது வந்து நியாயமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்து எழுப்பினார். அதன் பிறகு தமிழக அரசாங்கம் அந்த 50,000 ரூபாயை வாபஸ் வந்து வாங்குறாங்க, ரத்து வந்து பண்ணுறாங்க. ஆக இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களை அண்ணாமலை அவர்கள் முன்னெடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பாராட்டணும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரும் பல இடங்களில் செய்தியாளர்களை வந்து சந்திச்சாரு, விழுப்புரத்துக்கு வந்து போனாரு. அது மட்டும் இல்லாமல் கவன ஈர்ப்பு தீர்மானம் சட்டப்பேரவையில் இது தொடர்பாக நான் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தேன், அப்பவே தமிழகத்தில் கஞ்சா விற்பனை வந்து அதிகமாக இருக்கு, கள்ளச்சாராய விற்பனை வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே நான் வந்து பேசியிருந்தேன். அப்பவே தமிழக அரசாங்கம் ஒரு நடவடிக்கை வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா இப்ப இந்த ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்களும் செய்தியாளர் சந்திப்பில் வந்து பேசினாரு. அந்த வீடியோவும் சோசியல் மீடியால வைரலா வந்து ஷேர் ஆனிச்சு. இந்த விவகாரத்தில் என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா, ஒருவேளை திமுக எதிர்கட்சியாக இன்னைக்கு இருந்திருந்தாங்க அப்படின்னா இப்ப வரைக்கும் போராட்டங்களை வந்து நடத்திருப்பாங்க. ஆனா இப்ப வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் பாஜகவும் பெரிய அளவில் போராட்டத்தில் வந்து அவங்க வந்து இறங்கல அப்படிங்கிறது, இப்ப வந்து இந்த பொலிட்டிக்கலா அது ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டை எதிர்கட்சிகளுக்கு கொடுக்காது அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை. இந்த டாபிக்கை பத்தி உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லைன்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.